வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க் இன் ஹையர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து லாகின் பண்ணி ஒர்க் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஃபுல்லி டேட்டா ஓரியன்ட் அண்ட் அதர் எல்ஸ் இன்னும் ப்ரோக்ராமிங் டிசைனிங் அக்கௌண்ட்ஸ் ஓரியன்டான ஜாப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் எப்படி ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து சைனப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனது இதில் சைன் அப்னு கொடுத்துட்டு பிஃபோர் யூ ப்ராசிட் டு சைன் அப் ப்ளீஸ் செலக்ட் ஆன் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கீழே இருக்க ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஐ வாண்ட் டு ஹையர் கிளைண்டாக ஜாபை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிளைண்டாக நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் அஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பெனியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி கிளிக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் அஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்னோடய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக இந்த ஒவ்வொரு த்ரீ ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக தான் இதில் வந்து நான் சர்வே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே எனக்கு ஃபேஸ்புக் கூகுள் லிங்க்டின் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா சைனப்புக்கு. ஆர் எல்ஸ் நம்ம வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே கூட பண்ணிக்கலாம். ஒய் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஏன் இந்த இடத்துல பண்ணுறோம் சைனப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் சைனப்புக்காக சில நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து இங்கே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சைனப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் கூகுளும் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இதை ஒன்ஸ் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். பண்ணால் இங்கே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் க்ரியேட் அன் அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னோடய யூசர் நேம் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்களோட யூசர் நேம் வந்து இங்கே கொடுங்க. ஸோ என்னோடய யூசர் நேம் நான் இங்கே வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்னோடய மெயில் ஐடி யூசர் நேம் அவைலபிள் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே மெயில் ஐடி வந்து கொடுக்குறோம். சப்போர்ட்டஸ் செபோசா டாட்டின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட். இங்கே ஒவ்வொன்றும் நான் கம்ப்ளீட் பண்ணுவது க்ரீன் கலரில் மெயில் அவைலபிள் ஃபார் யூஸ் யூசர் நேம் அவைலபிள் ஃபார் யூஸ்னு சொல்லி வருது. ஜஸ்ட் இங்கே நான் என்னோடய பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வெரிஃபை பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு இங்கே கொடுத்தாச்சு. தென் ஐ அக்ரி டு ஒர்க் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டேர்ம் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் ஆஃப் சர்வீஸ் ப்ரைவசி பாலிசிங்கிறது கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணி ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு தான் சைட்ஸ்குள்ளே கம்பல்சரி ஒர்க் பண்ணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு அதை பற்றின ஓவர் வியூ கிடைக்கும், அந்த சைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பேஜில் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறீங்களா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரைவசி பாலிசி எல்லாமே படிச்சுட்டு நம்ம இதை வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்தது மேலே க்ரீன் கலரில். அது மட்டும் இல்லாமல் இங்கே கங்க்ராச்சுலேஷன் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட், வி ஹாவ் சென்ட் அண்ட் மெயில் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஃபார் வெரிஃபிகேஷன், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் பிஃபோர் யூ கேன் லாகின். நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. யூ கேன் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இன் மீன் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு என்னோடய ப்ரொஃபைலை இங்கே இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ மெயில் வெரிஃபிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.